हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய தாய்மை பகுதிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான அதே சமயம் ஆர்வமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஒரு குழந்தையா அல்லது அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குங்க. இந்த இரட்டை குழந்தை யார் யாருக்கு பிறக்கும், அப்படி உங்களுடைய வயிற்றில் வளரக்கூடியது இரட்டை குழந்தையா இருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், உங்களுடைய உடல்ல என்ன அறிகுறிகள் அதை காட்டி கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இரட்டை குழந்தை இருக்கிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான அதே சமயம் கவனிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதை நாம் எப்படி கையாளலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல விலாவரியா பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒருவருக்கு குழந்தை உருவாகணும் அப்படின்னா அந்த பெண்ணோட வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய கருமுட்டை ஆண்களுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய விந்தணுக்களுடன் ஒன்று சேரும் பொழுது அவங்களுடைய வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரு உருவாகுதுங்க. நார்மலா நம்மளுடைய செல்லப்பிராணிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை கரு விட்டும் பொழுது 4 அல்லது 5 குட்டிகளை வந்து இன்றதை பாக்குறோம். ஆனா பெரும்பாலும் நமது மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை தான் பிறகுது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவுலேஷன் சொல்லக்கூடிய டைம்ல வந்துட்டு பெண்களுக்கு ஒரே ஒரு கருமுட்டை தான் வந்துட்டு கருப்பையில இருந்து வெளியில வருது. சப்போஸ் அவங்களுடைய கருப்பையில இருந்து 1க்கும் மேற்பட்ட கருமுட்டைகள் வெளியில வரும் பொழுது அவங்களுக்கு இரட்டை குழந்தையோ அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளோ பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, யாருக்கெல்லாம் இதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 வயசு ஆயுமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு 2-3 கருமுட்டைகள் வந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாட்பட்டு அவங்களுக்கு கரு இல்ல அப்படிங்கிற அவங்களுடைய மலட்டுத்தன்மை நீங்கிறதுக்காக அவங்களை வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது அவங்களுடைய கருமுட்டை வெளியில வர்றதுக்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வரலாம். அதே மாதிரி செயற்கை முறை கருத்தரித்தல் மூலமா வந்துட்டு குழந்தை பெற்றிருக்க விரும்பவர்களுக்கு அந்த ஒரு முறை நாம செய்ய பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா கரு உருவாகணும் அப்படிங்கறதுக்காக நார்மலாவே பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 கருமுட்டைகளை வந்துட்டு கரு உரை செஞ்சு அவங்களோட வயிற்றுல வந்துட்டு பதிவு செய்வாங்க. அதனால இந்த 3 பெண்மணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஆனவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டை குழந்தை பிறந்தா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கறதாம், கண்டிப்பா கிடையாதுங்க. பெரும்பாலும் இரட்டை குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா 2 குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா வேறு வேறு மாதிரியும் இருக்கலாம், வேறு வேறு பாலினமாவும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கருவானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தனமும் சேரும் பொழுது அந்த கருமுட்டையிலிருந்து உருவாகக்கூடிய கரு ஒரே கருமுட்டையிலிருந்து வரும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பா இரண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கலாம், சரிங்களா? அவங்க எதர் ஆணாவும் இருக்கலாம் அல்லது 2 குழந்தைகளுமே பெண்ணா இருக்கலாம். இதே 2 அல்லது 3 கருமுட்டைகள் இருந்து கரு உருவாச்சு அப்படின்னா ஒரே நேரத்துல அவங்களுக்கு 2-3 குழந்தைகள் பிறக்கும், ஆனா அந்த குழந்தைகள் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும், ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, உங்களுக்கு இரட்டை குழந்தை இருக்கு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் உங்களோட உடல்ல தெரியப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அறிகுறி கண்டிப்பா எல்லாருக்குமே வாந்திதான். ஆனா இரட்டை குழந்தை உருவாகும் போது அவங்களுடைய வயிற்றுல வளரக்கூடிய பிளசண்டா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஹார்மோனஸ் இருக்கும். சோ பீட்டா ஹெல்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் அளவு அவங்களுடைய உடல்ல அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு காலையில வரக்கூடிய பித்தம் அப்படிங்கறது அளவுக்கு அதிகமா இருக்கும். சோ மார்னிங் சிக்னஸ் சொல்லக்கூடிய வாமிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு முதல் 3 மாதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும், சரிங்களா? அடுத்தது அவர்களுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்த சோகை வந்து ஏற்படலாம். ஏன்னா வந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு ரத்த ஓட்டம் போறதுனால அவங்களுடைய உடல்ல வந்துட்டு ரத்தத்தின் அளவு குறையலாம். 2 குழந்தை வளர்றதுனால அவங்களுடைய வயிற்று பகுதியில ஒரு அழுத்தம் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பர்ன் சொல்லக்கூடிய நெஞ்சக்கரிப்பு அதிகமா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு முதுகு வலியும் கூட அதிகமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்பகத்துல வந்துட்டு அளவுக்கு அதிகமான வலி இருக்கலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இரட்டை குழந்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதற்கு நீங்க ரொட்டீனா பண்ணக்கூடிய ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா 11-12 மாதத்துல பண்ணக்கூடிய முதல் டேட்டிங் ஸ்கேன்லயே வந்துட்டு வயிற்றுல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும் போது உங்க வயிற்றுல 1 குழந்தை இருக்கா 2 குழந்தை இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா டாக்டர்ஸ் உங்களை செஞ்சிருவாங்க. சோ 12 வாரம் வரையிலும் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைம்ல உங்க வயிற்றுல எத்தனை குழந்தை வளருது அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். சரி, இந்த இரட்டை குழந்தை வரும்போது நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடிக்கடி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை அப்படிங்கும் போது ஒரு 4-5 முறை நீங்க ஸ்கேன் செய்றீங்க அப்படின்னா 2 குழந்தை வளரும் போது 2 குழந்தையும் வந்துட்டு சரியான அளவு வளர்ச்சி இருக்கா, 2 குழந்தைக்கும் போதுமான அளவு ரத்த ஓட்டம் போகுதா, அல்லது வேற ஏதேனும் காம்ப்ளிகேஷன்ஸ் வருதா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்காக குறைஞ்சது ஒரு 6-7 டைம் ஆகுது உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்க எடுத்துக்கூடிய உணவு வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமா எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீங்க 2 குழந்தைக்கு சாப்பிட போறீங்க. அதே மாதிரி நீங்க சாப்பிடக்கூடிய விட்டமின் மாத்திரைகள், மினரல்ஸ், கூடவே வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிற மாதிரி தேவைப்படலாம். உங்களுக்கு இரட்டை குழந்தை இருந்ததுன்னா நீங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஆளாகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா 40 வாரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை முன்னாடியே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது ப்ரீடம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல 36-37 வாரத்திலேயே உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான
வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ யூஷுவலா இரட்டை குழந்தை இருக்கும்போது மருத்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 36-37 வாரங்களிலேயே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதா வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஒரு குழந்தையோ அல்லது ரெண்டு குழந்தையோ எடை குறைவாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க உணவுல சரியான கவனம் செலுத்தல அப்படின்னா உங்களுடைய குழந்தையோட எடை குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப அதிகமான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மட்டும் நன்றாக பிறக்கலாம், ஏதாவது ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உயிரிழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது, உங்க உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஐஹெச்னு சொல்லக்கூடிய கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் ஏற்படலாம். அதே மாதிரி உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதிகமா வரலாம். அதாவது சர்க்கரை வியாதியும் சரி உயர் ரத்த அழுத்தமும் சரி ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய குழந்தை பெண்மணிகளை விட ரெண்டு அல்லது மூன்று குழந்தைகள் வயிற்று வளரும் போது அவங்களுக்கு வர்றதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பிரசவத்தின் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமா ரத்தப்போக்கு ஏற்படலாம். சோ கர்ப்பத்துக்கு பிறகு அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெஞ்சுக்கொடி வந்துட்டு குழந்தையுடைய தலைப்பகுதியில சுற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ காமனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தை இருக்கிறவங்க எல்லாரும் கேக்குற சந்தேகம், நான் வந்துட்டு நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாமா அல்லது சிசேரியன் பண்ணிக்கலாமா அப்படிங்கறதுதான். உங்களுடைய குழந்தையுடைய தலைப்பகுதி தான் கீழே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நார்மல் டெலிவரி கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு சில சூழ்நிலைகள்ல இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமா வந்து டாக்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு சிசேரியன் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் ரெட்டை குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுடைய வயிற்றுல வளருது அப்படின்னா நீங்க மற்ற மாதர்களை விட கொஞ்சம் கவனம் அதிகமா இருக்க வேண்டியதா இருக்கும். சோ உங்களுடைய வயிற்றுல வளரக்கூடிய இரட்டை குழந்தை நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.